ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிட்டி மார்னிங் எனக்கு நம்ம ஜென்ரல் நாலேஜ் பார்க்க போகிறோம்ப்பா ஜென்ரல் நாலேஜில் லெசன் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேவா டுவெண்ட்டி சிக்ஸ் பார்க்க போகிறோம் வாட் ஆர் த ஃபாலோயிங் இதுதான் வந்து இந்த லெசனோட டைட்டில் ஓகேவா ஸோ யூஸ்வலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எனக்கு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாமே திருஷ்டிக்காக வச்சுருப்பாங்க இல்லையா எலுமிச்சம்பழம் சில்லி மிளகாய் இதெல்லாமே கறி கொட்டை இதெல்லாம் போட்டு வெளியில் வச்சுருப்பாங்க திருஷ்டி வந்து பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் வச்சுருக்காங்கன்னு என்னைக்காவது மேம் திருஷ்டிக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்களே அப்புறம் எப்படி ஏன் வச்சுருக்காங்கன்னு எப்படி கேட்போம் அப்படின்னா திருஷ்டிக்கு ஓகே பட் அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன் உங்களுக்கு தெரியுமா ஈவில் ஐ அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஈவல் ஐ அப்படின்னா கண் திருஷ்டி கெட்ட கண் அந்த கண் பார்வை பார்வை இந்த சயின்ஸ் நாட் பார்க்குறது ஓகேவா அந்த ஈவில் ஐன்றது மாதிரி திருஷ்டி ஸோ எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லெமன் அண்ட் சில்லி ஆர் ரிச் இன் டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ் சாரி நியூட்ரியன்ஸ் விச் ஹெல்ப் யுவர் பாடி இன் ப்ரொட்ட ப்ரொட்டக்டிங் ஃப்ரம் டிசீசஸ் லெமன்லேயும் சில்லிலையும் நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கான் நியூட்ரியன்ஸ்லாம் என்ன ஊட்டச்சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா நியூட்ரிஷன் ஸோ அந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா அது என்ன பண்ணுனா நம்ம உடம்பை டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா ப்ரொடெக்ஷன்னா பாதுகாக்கிறது டிசீஸ்னால் வியாதி நோயெலாம் வருது இல்லைங்களா ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா அதுக்கோசரம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இதெல்லாம் வெளியில் வந்து மாட்டி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரீசன் நம்ம சயின்டிஃபிக்காக இப்போ பார்ப்போம் ஓகேவா ஸோ இனிமேல் வந்து எதுக்காக என் இனிமேல் இந்த சில்லியும் லெமனையும் நீங்கள்னா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோலார் எலிப்ஸ் சோலார் எலிப்ஸ்னா என்னது சூரிய கிரகணம்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ சூரிய கிரகணத்துக்கு அப்போ நம்ம வந்து வெளியில் போகக்கூடாது எதுவும் வந்து பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது இப்படிலாம் வந்து வீட்டில் சொல்லுவாங்க அப்படி தானே நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க இதை பற்றி பாம்பு வந்து சூரியனை சாப்பிடும் பாம்பு வந்து சூரியனை மறைக்கும் இந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க ஸோ ஏன் நம்ம வெளியில் போகக்கூடாது அப்படின்னா சூரிய கிரகணம் அப்போது ரேடியேஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குமா கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து நம்மளோட கண் பார்வை வந்து பாதிப்பாகும் அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க வெளியில் நம்ம போகக்கூடாது வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறப்போ இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வரும் ஓகேவா ஸோ அதனால் எங்கேயுமே போகாமல் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருக்கணும் கொஞ்சம் நேரமாவது நம்மளால் சும்மா இருக்க முடியுமா நம்மளால் இருக்க முடியாது ஸோ நம்மளுக்கே இது ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் மாதிரி செய்யாது செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஸோ சோலார் எலிப்ஸ் அப்போ நம்ம வெளியில் போனோம்னால் ஆகும் நம்மளோட கண் பார்வை வந்து பாதிக்கப்படும் அதனால தான் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்கிறாங்க ஸோ அதில் இருந்து வர ரேடியேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதுதான் இதுக்கான ரீசன் ஸோ எப்போவுமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா ரெண்டு ரீசன் வந்து இருக்கும் ஒன்று ஸ்பிரிச்சுவல் ரீசனாக இருக்கும் இன்னொன்று சயின்டிஃபிக் ரீசனாக இருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுமே கற்றுக்கணும் ஓகேவா ஓகே ஸோ இன்னொரு மித் அண்ட் ட்ரூத் மித்னா வந்து கட்டுக்கதை ஓகேவா காசிட்ஸ் பொருளி மாதிரி இன்னொன்று ட்ரூத் உண்மை என்ன அப்படின்னா த ப்ளூ வேல் கேன் ஸ்வாலோ எ ஹோல் கார் எ கிரேப் ஃப்ரூட் இஸ் த பிக்கஸ்ட் திங் திஸ் வேல் கேன் ஸ்வாலோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேல் இருக்குது பார்த்தீங்களா திமிங்கலம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதனால் என்ன பண்ண முடியும்னா ஒரு பெரிய காரையே வந்து முழுங்க முடியும் அப்படின்னு வந்து நம்மளாம் சொல்லுவோம் திமிங்கலம் பார்க்க எப்படி இருக்கும் டன் வெயிட்டில் இருக்கும் பயங்கர பெருசாக இருக்கும் ஸோ அது ரொம்ப பெருசாக இருக்கனால அதால் வந்து ஈஸியாக வந்து காரைக்கூட முழுங்கிட முடியும் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக அதோடய தொண்டை எப்படி இருக்குமா ரொம்ப சின்னதாக தான் இருக்குமா ஸோ அது சாப்பிட்ற பொருளெல்லாம் வந்து அதோடய பல்லால் கட் பண்ணி தான் சாப்பிடும் கட் பண்ணின்றது கடிச்சு ஓகேவா ஸோ அதோடய தொண்டை வந்து சின்னதாக இருக்கும் அதனால் கார் எல்லாம் ஃபுல்லாலாம் ஒழுங்க முடியாது ஸோ யாராவது இனிமேல் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லுங்கள் இது வந்து மித்து இது வந்து எப்படி சொல்கிறது காசிப்பு யாரோ உங்கள்கிட்ட கிளப்பி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்னவோ அதை தான் நீங்கள் சொல்லணும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகிறோம் லெசன் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபஸ்ட்டு என்ன எக்ஸசைஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்ப்பா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேவா அம்பிரல்லா நைஃப் ஸ்பேடு ப்ளவு ஹேமர் பேஸ்கெட் ட்ரைன் ஆக்ஸ் ப்ளியர்ஸ் சிக்கல் ஸோ இப்போ உங்களுக்கு டூ செட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பிக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைன் பிக்லாம் இருக்குது பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி பிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நடுப்புற இங்கே க்ளூ கொடுத்துருக்காங்க இந்த பிக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு க்ளூ எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம என்ன எக்ஸாக்டான ஆன்சரோ அதை நம்ம இங்கே எழுதணும் ஓகேவா ஸோ புரிஞ்சுதாமா ஸோ இந்த பிக்சரை பார்த்து இந்த பிக்சரோட பேரை இங்கே எழுதணும் இப்போ இது பார்க்க பேஸ்கெட்னால் பேஸ்கெட் அப்படின்றத நம்ம இங்கே எழுதணும் அதுக்கு ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க திஸ் ஹோல்ஸ் யுவர் ஷாப்பிங் நம்ம ஷாப்பிங் போனால் என்ன பண்ணுவோம் ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் பார்த்திங்களா கையில் தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு பேஸ்கெட்டு ஸோ அதில் தான் எடுத்துகிட்டு போய் நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே அதுக்குள்ளே எடுத்து போட்டுப்போம் ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஒன் உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க கூட மாதிரி இருக்குது திஸ் ஹோல்ஸ் யோர் ஷாப்பிங் ஸோ நம்ம ஷாப்பிங் போகிறப்போ எதை வந்து எடுத்துகிட்டு போவோம் பேஸ்கெட் தான் வந்து எடுத்துகிட்டு போவோம் ஸோ ஸ்பெல்லிங் பி ஏஎஸ் கேஇ்டி பாஸ்கெட் ஸோ இதுதான் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் ஆர்ட் மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரேஸாக ட்ரேயாக இருக்குது ஓகேவா மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற யூடென்சில்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நேச்சுரலாக யூஸ் பண்ணலாம் இயற்கையில் கிடைக்கிறப்ப ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ மண் மண் இருக்குது பார்த்திங்களா க்ளே ஓகேவா மண் பானைலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை அம்மாலாம் அதெல்லாம் மோஸ்ட்லி அவங்களுக்குலாம் ஆசை இருக்கும் மண்பானைலாம் அவங்களும் செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்க மாட்டோம் கீழே போட்டால் உடச்சிடுவோம் அப்படின்றதுனால அதெல்லாம் வாங்காமே இருப்பாங்க ஓகேவா நம்ம மோஸ்ட்லி எவர் சில்வர் பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி கண்ணாடி கிளாஸ் யூஸ் பண்ணுறோம் பீங்கான் காஃபி கப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுக்கெல்லாம் பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் இயற்கையாக மாறலாம் ஏன்னா இயற்கையோடு ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை தான் எப்படி இருக்குமா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அது நம்ம வாழ்ந்து பார்த்தா தெரியும் இப்போ நமக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைல்ல ஸோ அந்த அந்த காலத்திலலாம் வந்து ஒரு புளி குழம்பு வச்சு சாப்பிட்டேன் புளி குழம்புலாம் பிடிக்குமா உங்களுக்கு புளி குழம்பு வத்த குழம்பு ஸோ இந்த மாதிரி இது ஈவன் சாம்பாராக இருக்கட்டும் நீங்கள் மண்பானையில் வச்சு அம்மாட்டெலாம் சொல்லி பாருங்களேன் மண்பானையில் வச்சு சாப்பிட்டா மண் சட்டி சொல்லுவாங்க பானை மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம் ஸோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாழை இலையில் சாப்பிடுங்க இப்போ சண்டேலாம் வருது சண்டேல சண்டே ஓகேவா ஸோ சண்டே ஆஃப்டர்நூன்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் தட்டில் தான் நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிடுவோம் ஸோ அதுக்கு பதிலாக இலையில் சாப்பிட்லாம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கப்போ இந்த கொல்லு கொல்லுக்கெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே இலைச்சவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொளுத்தவனுக்கு குடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொள்ளு சாப்பிட்டா என்ன ஆகும் வெயிட் வந்து குறையும் எள்ளு சாப்பிட்டா வெயிட் போடும் ஸோ அதனால் சொல்லுவாங்க இளைச்சவனுக்கு கொழுத்தவனுக்கு கொளுத்தவனுக்கு கொள்ளுக்குடு அப்படின்னு சொல்லுவாங்க இளச்சவன்னா ஒல்லியாக இருக்கவன் கொழுத்தவன்னா நல்லா குண்டாக கொழுக்கு மழுக்குன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஸோ இந்த மாதிரி பழமொழிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் வாங்கி நிறையா மில்லட்ஸ் எல்லாம் வீட்டிலேயே வாங்கி செஞ்சு சாப்பிட்லாம் வரகு இதெல்லாம் உங்களுக்கு எப்போ கிடைக்கிது ஒரு ஆகி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம இந்த பயிர் இருக்குது பார்த்திங்களா பச்சை பயிர் அதெல்லாம் நீங்கள் முளைக்கட்டி சாப்பிட்லாம் அதெல்லாம் அவ்வளோ சத்து ஓகேவா நீங்கள் அதெல்லாம் வந்து மூணு வேலை சாப்பிட்றதுக்கு நீங்கள் அஞ்சு வேலை நீங்கள் சாதம் சாப்பிட்டாலும் அந்த கொஞ்சமாக சாப்பிட்ற அந்த பயிருக்கு வந்து அதில் இருக்க சத்து நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் நம்மள வந்து உணோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம் எவ்வளோ காசு இருந்தாலும் சரி உடம்பு ஃபுல்லாக வியாதியாக இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியுமா கண்டிப்பாக இருக்க முடியாது ஸோ நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு இந்த மாதிரி மேம் சொன்னாங்க நீங்கள் நீங்கள் போய் வீட்டில் போய் இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் எங்களுக்கு வாங்கித்தாங்க இந்த மாதிரி பயிரை வந்து தாங்க அதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது தண்ணியில் ஊற போட்டு ஒரு துணியில் கட்டி வச்சால் போதும் காலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அது வரும் ஓகேவா அதை நீங்கள் அப்படியே ராவா பச்சையாகவும் சாப்பிட்லாம் வேக வச்சு வெள்ளம் போட்டும் சாப்பிடுவாங்க இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரியும் நமக்கு டைம் கிடைக்கிறதில்ல இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கு மேபி கிடைக்கலாம் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் நீங்களாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வீட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ இது பேஸ்கெட் வா நெக்ஸ்ட்டு திஸ் பேங்ஸ் இன் நெயில்ஸு ஓகேவா ஸோ ஆணி அடிக்க இதுக்கெலாம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன இது இது பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா ஹேமர் ஹேமர் இருக்கு இல்லையா சுற்றின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா சுற்றி வச்சு தானே ஆணிலாம் அடிக்க முடியும் ஸோ ஹெச்ஏஎம்எம் ஹேமர் அப்படின்னா சுத்தியல் ஸோ உன ஆணி அடிக்கலாம் நம்ம எதை யூஸ் பண்ணுவோம் சுற்றி தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து சுத்தியல் ஓகேவா அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க ரொம்ப வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா சுற்றி கடப்பாறை வண்வெட்டி ஏற்கலப்ப இதெல்லாமே எல்லார் வீட்லேயும் சாதாரணமாக இருந்த ஒரு கருவிகள் ஓகேவா ஆயுத பூஜைக்கு இதெல்லாம் பூஜை போடுவாங்க ஆனால் இப்போ நம்ம எல்லார் வீட்டிலையும் இருக்கிறது இல்லை இல்லையா ஸோ தேவைனா மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இதை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கம்மியாக நெக்ஸ்ட்டு திஸ் ரன்ஸ் ஆன் ரேல்ஸ் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எது ஓடும் தண்டவாளத்துலலாம் ட்ரெயின் தான் போகும் ஸோ எது போகும் ட்ரைன் டிஆர் ஏஆர்என் ட்ரைன் ஓகே ட்ரெயினெல்லாம் நீங்கள் கேஷுவல் யூஷுவலாக பார்த்துருக்க ஒரு விஷயம் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் திஸ் ப்ளோஸ் த ஃபீல்டு ஸோ வயல்லலாம் உழவு வில உழவு விலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா வயல் விலையெல்லாம் பார்க்குறப்போ இதுதான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏற்கலப்ப ஓகேவா உளுறதுக்கு நிலத்தை உளுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ப்ளோ பண்ணுறது ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் ஸோ இதுதான் ப்ளோ ஸோ இதோட பேர் வந்து ப்ளோ பிஎல் ஃப்ளோலாம் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி ஓகேவா ஸோ இப்போல்லாம் நம்ம அதை பார்க்குறது ஸோ இதுதான் வந்து ஃப்ளோ இதுதான் வந்து ஃப்ளோ ஓகேவா ஓகே பா இது வந்து ஃபுல்லாக மரத்தில் இருக்கும் அந்த எண்டில் இருக்குது பார்த்திங்களா இந்த பார்ட் மட்டும் மெட்டலில் வந்து செஞ்சுருப்பாங்க ஓகேவா அது வந்து ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம மண்ணை வந்து என்ன பண்ணோம் தோண்ட முடியும் போன்றதுனால் நாட் டிகிங் ஓகேவா உளுறது உழுதல் ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திஸ் கட்ஸ் த ட்ரீ இது வந்து ட்ரீயை வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எது வந்து ட்ரீயை வந்து கட் பண்ணும் வெரி குட் ஆக்ஸ் தான் கட் பண்ணும் கோடாரி இருக்குது பார்த்தீங்களா ஏஎக்ஸ்இ ஆக்ஸ் இந்த ஆக்ஸில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது தெரியுமா இதெல்லாமே சின்ன வயசில் கண்டிப்பாக படிச்சிருப்போம் கோல்டன் ஆக்ஸ்னு ஒரு கதை வரும் அதாவது ஒரு காட்டில் ஒரு விறகு வெட்டுறவங்க வந்து இருந்தாங்களாம் விறகு அவங்க விறகு அவங்க ரொம்ப புவராக அதனால் அவங்க வந்து சாதாரண இரும்பில் செஞ்ச விறகு தான் வச்சுருப்பாங்களாம் சாரி கோடாரி தான் வச்சுருப்பாங்க ஆக்ஸ் தான் வச்சுருப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் மரம் வெட்டிகிட்டு இருக்கப்போ அந்த ஆக்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே வந்து விழுந்துடும் தண்ணிக்குள்ளே விழுந்தவொடனே ஒரு ஏஞ்சல் வந்து வந்துடுவாங்க நம்ம சென்ட்ரலாவில் வர காட் காட் மதர் மாதிரி ஃபேரி காட் மதர் மாதிரி ஒருத்தவங்க வந்துடுவாங்க அவங்க வந்து அந்த விறகு வெட்டுறவங்கள்கிட்ட கேட்பாங்களாம் இந்த கோல்டன் ஆக்ஸ் வந்து உங்களோட தான் அப்படின்னு கேட்பாங்க கோல்டன் ஆக்ஸ்னால் என்னது ஃபுல்லாக தங்கத்தாலேயே செஞ்சுருக்குது ஓகேவா அப்போ அந்த விறகு வெட்டுறவர் என்ன சொல்லியிருப்பார் ஃபுல்லாக தங்கத்திலே இருக்குது தங்கம் ஒரு தங்கத்தில் வந்து சின்ன தோடு இருந்தாவே நம்ம ரொம்ப பிரிச் மாதிரி இருப்போம் ஒரு பெரிய ஆக்ஸே இருக்குது ஒரு பெரிய கோடாரியே இருக்குது அப்போ வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இது என்னோடது கிடையாது இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் எவ்வளோ நல்லவராக இருக்கார் பாருங்கள் நெக்ஸ்ட்டு அந்த காட் மதர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வெள்ளி சில்வரில் செஞ்ச ஒரு ஆக்ஸை காட்டினாங்களாம் இது இதுவும் உங்கள் தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம் இதுவும் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சரி தங்க மாதிரி போச்சு வெள்ளியாவது வச்சு போன்னு பார்த்தானா அதுவும் வேணான்னு சொல்லிட்டாராம் நெக்ஸ்ட்டு அவரோட அந்த ஆக்ஸ் இரும்பை காட்டினாங்களாம் உடனே அந்த விறகு விட்டுறவர் என்ன சொன்னார் உட்கட்டர் இதுதான் என்னோடது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாராம் ஸோ இதை பார்த்துட்டு ஃபேரி காட் மதர் என்ன பண்ணாங்க நீங்கள் வந்து இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் உங்களோடது மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க நம்மளும் அப்படி தான் இருக்கணும் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சாதா பென்சில் தான் இருக்குது இப்போ வந்து கீழே வந்து ஒரு பெரிய ரப்பர் வச்ச பெரிய டிசைன் பீம் பொம்மைலாம் போட்டு ஒரு பென்சில் இருக்குன்னா அந்த பென்சில் எடுத்து நம்ம வச்சுக்கலாமா தப்பு அந்த பென்சிலை எடுத்து அது யாரோடதோ அவங்கள்ட்ட கொடுத்துடணும் நம்மளோட பென்சில் தான் நம்ம வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த கட்டர் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி அவர் நல்லவராக இருந்தனால மதர் என்ன பண்ணாங்க எல்லா ஆக்ஸையும் அவர்கிட்டே வந்து கிஃப்டாக கொடுத்துட்டு போயிட்டாங்களாம் ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நல்ல குழந்தைங்களா இருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு வந்து கொடுப்பாரு ஓகேவா ஓகே ஸோ இது வந்து ஆக்ஸ் ஸோ இது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா திஸ் ரிமூவ்ஸ் த மட் ஸோ மண்ணெல்லாம் வந்து தோன் குழி தோன்றப்ப மண்ணெல்லாம் எடுத்து வெளியில் போடுவோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்கள் மண்வெட்டி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸ்பேட்னு சொல்லுவோம் இங்கே இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து ஸ்பேடு எஸ்பிஏடிஇ ஸ்பேட்னா மண்வெட்டி ஸோ மண்ணெல்லாம் எடுத்து வெளியில் போடுறதுக்கு எது யூஸ் ஆகுமா ஸ்பேட் தான் யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் திஸ் புல்ஸ் த நெயில்ஸ் அதாவது நெயில்னா ஆணி ஆணி இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா ஆணி ஸ்க்ரூ இந்த மாதிரிலாம் ஸோ இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா இது பேர் வந்து பிளியர்ஸ் ஸோ இதுதான் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க எது யூஸ் ஆகுமா பிளியர்ஸ் இங்கே இருக்குது இல்லைங்களா பிஎல்ஐஇஸ் பிளியர்ஸ் தான் வந்து அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இப்போ செத்துல இப்போ ஏதாவது ஆணிலாம் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த ப்ளியர்ஸ் தான் வந்து யூஸ் ஆகுமா ஓகே நெக்ஸ்ட்டு திஸ் கட்ஸ் தி ஃப்ரூட்ஸ் ஸோ ஃப்ரூட்டெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃப்ரூட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகும் நம்ம வீட்டில் அம்மாலாம் வந்து யூஷுவலாக யூஸ் பண்ணுவாங்க எது அப்படின்னா நைஃப் கத்தி தான் வந்து யூஸ் ஆகும் ஓகேவா இருக்குது பார்த்தீங்களா நைஃப் கேஎன் ஐஎஃப்இ நைஃப் கேஎன் ஐஎஃப்இ நைஃப்னா கத்தி ஓகே நெக்ஸ்ட் திஸ் ரீப்ஸ் த தார்ன் கார்ன்னா என்னது கார்ன்னா சோளம் ஆக்சுவலாக இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வயலில் அதாவது ஃபீல்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கெல்லாம் கதிர் அறுக்க யூஸ் பண்ணுவாங்க இந்த அருவாளுக்கு பேரே என்ன சொல்லுவாங்கன்னா கதிர் அருவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சி லெட்டர் சி மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஓகேவா கதிர் அருவா இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சிக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குது பார்த்திங்களா எஸ்ஐ சிகே அப்படின்னா கதிர் அருவால் நெக்ஸ்ட் திஸ் ப்ரொடெக்ட்ஸ் ஆஸ் ஃப்ரம் ரெயின் ஸோ மலையிலருந்து நம்மளை எது காப்பாற்றோம் பிக்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க அம்பிரல்லா ஸோ அம்பிரல்லா தான் என்ன பண்ணும் மலையிலேருந்து நம்மளை காப்பாற்றும் மழை பெய்யுறப்போ அம்பிரல்லாம் நம்ம நனைஞ்சிட்டே இருப்போம் மலையில் என்ன என்னாகும் கோல்டு வரும் ஃபீவர் வரும் ஸோ இதெல்லாத்துலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது அம்பிரல்லாதான் ப்ரொடெக்ட் பண்ணுதுலாம் உங்களுக்கு தெரியும் அப்படிதானே இங்கே இருக்கு பாருங்க எம்ப்ரல்லா ஃபர்ஸ்ட் ஒன் யூஎம் யூஎம் பிஆர்இஎல்எல்ஏ அம்ரல்லா ஓகேவா ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு லெட்ஸ் ரிவைஸ் தி ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் திஸ் ஹோல்ஸ் யோர் ஷாப்பிங் ஸோ ஷாப்பிங் போகிறப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்க ஹோல்ட்னா வச்சுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது பேஸ்கெட் யூஸ் ஆகுது திஸ் பேங்ஸ் இன் நெயில்ஸ் ஓகேவா ஆணியெல்லாம் அடிக்க எது யூஸ் ஆகுது ஹேமர் ஹேமர்னா சுத்தி சுத்தியல் திஸ் ரன்ஸ் ஆன் ரெயில்ஸ் ஸோ ரயில் எது வந்து ஓடும் தண்டவாளத்துலலாம் தான் வந்து ஓடும் திஸ் ப்ளோஸ் த ஃபீல்டு அதாவது நிலத்தெல்லாம் உளுறதுக்கு எது யூஸ் ஆகும் ப்ளோயிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு இந்த ப்ளோ கலப்பை ஏர்கலப்பை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ப்ளோ அப்படின்றது ஏற்கலப்ப ஸோ கமலஹாசன் சாரோட பாட்டில் கூட ஒரு லைன் வரும் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி அப்படின்னு ஒரு சாங் இருக்கும் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி அப்படின்னு ஒரு சாங் அதில் ஒரு லைன் வரும் ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் பூமி இது அப்படின்னு வரும் ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் பூமி இதுன்னு ஒரு பாட்டு வரும் ஒரு லைன் வரும் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் தான் விவசாயம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாக நம்ம மதிக்கிறோம் விவசாயத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஸோ விவசாயம்லாம் பண்ணால் தானே வந்து நமக்கு வந்து சாப்பாடு கரெக்டு தானே ஸோ இப்போ ஏறு பிடிச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும் சோறு கிடைக்கும் ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் பூமி இது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு திஸ் கட்ஸ் த ட்ரீ எது வந்து மரத்தை கட் பண்ணும் ஆக்ஸ் நெக்ஸ்ட்டு திஸ் ரிமூவ்ஸ் த மட் மட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறது எது ஸ்பேடு ஸ்பேட்னா மண்வெட்டி ஓகே நெக்ஸ்ட் திஸ் புல்ஸ் த நெயில் நெய்லெல்லாம் வந்து ஆணையர் எடுக்கிறதுக்கு எது யூஸ் ஆகும் கிளியர்ஸ் ஓகே நெக்ஸ்ட் திஸ் கட்ஸ் த ஃப்ரூட்ஸ் திஸ் கட்ஸ் த ஃப்ரூட்ஸ் எது நைஃப் ஓகே நெக்ஸ்ட் திஸ் ரீப்ஸ் த கார் ஓகேவா திஸ் ரீப்ஸ் த கான் சாரிப்பா தெரியாமல் ஒரு லைன் வந்துருச்சு நீங்கள் அதை விட் அதை இக்னோர் பண்ணிடுங்க ஓகேவா திஸ் ரீட்ஸ் த கார்ன் எதெல்லாம் வந்து அறுவடைக்கு யூஸ் ஆகும் சிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு சிக்கல்னா என்ன கதிர் அருவா இங்கே இருக்குது பார்த்தீங்களா சி ஷேப்பில் அதுதான் நெக்ஸ்ட்டு திஸ் ப்ரொடெக்ட்ஸ் ஆஸ் ஃப்ரம் ரெயின் மலையிலேருந்து எது பாதுகாக்கும் நம்மளை எம்ப்ரல்லா ஓகே ஸோ இதுதான் ஃபுல் ஆன்சர்ஸ் இங்கே இருக்குது ஓகேவாப்பா ஸோ இதை எதில் கேட்பாங்க அப்படின்னா ஃபில்லப்பில் கேட்பாங்க ஸோ எதில் கேட்பாங்க ஃபில்லப்ஸ் ஃபில்லப்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளூ கொடுத்துருவாங்க ஓகேவா திஸ் ஹோல்ஸ் யோர் ஷாப்பிங் எது உங்கள் ஷாப்பிங் போகிறப்ப நம்ம வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னா நீங்கள் வந்து பேஸ்கெட்னு எழுதணும் ஓகேவா டோன்ட் ஃபர்கெட் ஸோ இதோட லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ இது வந்து பேஸ்கெட் பிக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ட்ராயிங் இது வந்து ஆக்ஸ் கோடாரி ஓகேவா இரும்பில் இரும்பு மேலே இருக்கிறது வந்து இரும்பு மேலே கீழே இருக்கிறது உட்டு நெக்ஸ்ட்டு இது தான் மண்வெட்டி ஸ்பேடு பார்த்தோம் இல்லைங்களா ஸோ எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது அக்ரி விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது இதுதான் வந்து ப்ளியர்ஸ் நெயில்ஸ் எல்லாம் ஆணிலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து போல் பண்ணுற இழுக்கிறதுக்கு வெளியில் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு நைஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது தான் வந்து சிக்கல் கதிர் அருவா சி ஷேப்பில் இருக்கும் நம்ம புக்கில் பார்த்த மாதிரியே நெக்ஸ்ட்டு எம்பிரல்லா நமக்கு தெரியும் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஸ்டோரி ஸ்டோரி மூணு மூணுமல் ஸ்டோரி ஓகேவா ஒரு ஒன்று டைனோசர் இன்னொன்று பப்பி இன்னொன்று டக்கு டைனோசர்னால் நமக்கு தெரியும் பப்பினா தெரியும் நாய்க்குட்டி இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து பப்பி அப்படின்னு சொல்லுவோம் டக்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வாத்து ஸோ இது மூணோட கதை தான் ஸோ ஒரு ஃபாரஸ்ட் இருந்துச்சான் ஒரு குட்டி ஃபாரஸ்ட் ரொம்ப குட்டி ஒன்று ஃபாரஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் இந்த மூணு அனிமல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சான் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு ஒரு டைனோசர் அந்த டைனோசர்லாம் எப்படி இருக்குது ரொம்ப குட்டி டைனோசர் ரொம்ப யங் ஒன்னாக இருக்குது பெரிய டைனோசர் தான் ரொம்ப ஃப்ரோஷியஸாக இருக்கும் ஸோ யங் ஒன்னாக இருக்கிறப்போ எல்லாமே அழகாக தான் இருக்கும் அப்படி தானே ஸோ எலஃபண்ட்டெல்லாம் போய் பார்த்துருக்கீங்களே யானை எல்லாம் குட்டியோண்டாக இருக்கும் போய் எப்படி ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அது வளர வளர கொஞ்சம் வந்து அப்பையும் க்யூட்டாக தான் இருக்கும் வளரப்போ நமக்கே பார்க்க கொஞ்சம் ஜைஜாண்டிக்காக இருக்கும் ஓகேவா ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா த்ரீ ஆனிமல்ஸ் இருந்துச்சு டைனோசர் டக் அண்ட் த ஒன் இஸ் பப்பி ஸோ த்ரீ அனிமல்ஸ் இருந்துச்சு ஸோ இதில் யார் யார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா பப்பியும் டக்கும் நாய்க்குட்டியும் வாத்தும் தான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் ஸோ டைனோசரை வந்து அது எதுலேயுமே சேர்த்துக்கவே மாட்டாங்களாம் ஓகேவா டைனோசர் எப்போவுமே என்ன பண்ணுமா தனியாக தான் இருக்குமா ஸோ வீட்லேயே வந்து நம்ம தனியாக இருந்தால் போர் அழிக்கும் இல்லையா ஆனால் இந்த அவ்வளோ பெரிய அதாவது குட்டி ஃபாரஸ்ட்டு தான் இருந்தாலும் குட்டி அனிமலாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அது அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பெருசு தான் ஸோ அப்போ அந்த ஃபாரஸ்டில் இந்த டைனோசர் மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப தனியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அந்த டைனோசர் என்ன பண்ணுமா எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுமா இந்த பப்பையும் இந்த டக்கும் என்ன பண்ணுங்களா ரெண்டும் என்ன பண்ணும் ஜாலியாக விளையாடுங்களாம் இதுதான் அந்த டக்கு இந்த டக்கும் இந்த பப்பையும் என்ன பண்ணுவோம் ஜாலியாக அதுங்க என்ன பண்ணுங்க பால் மேலெலாம் ஏறி ஏறி விளையாடுமா ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் என்னாச்சு ஒரு குட்டி வாக்கு பாறை மாதிரி இருந்துச்சு இந்த பாறை மேலே இந்த பப்பியும் டக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சான் விளையாண்டுட்டு இருந்துச்சான் ஓகேவா பாலை வச்சு விளையாண்டுட்டுருக்கப்போ அந்த பால் என்ன பண்ணிச்சான் தெரியாமல் போய் ஒரு குளத்துக்குள்ளே போய் விழுந்துருச்சான் ஓகேவா ஸோ விளையாடும் போது நம்ம என்ன பண்ணணும் கேஃபுல்லாக விளையாடணும் ஸோ குளத்துக்குள்ளே போய் விழுந்தோடன பப்பிக்கு ஸ்விம்மிங் தெரியாது டக்குக்கு ஸ்விம்மிங் தெரியும் ஆனால் ரெண்டு பேருமே என்ன பண்ணல நீ ஃபஸ்ட்டு போ நீ ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகவே இல்லையா ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை போய் அவங்களுக்காக செஞ்சு காட்டணும் ஓகேவா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தரணும் ஸோ டக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியும்னா அது என்ன பண்ணியிருக்கணும் அந்த பாலை எடுத்துகிட்டு வந்துட்டு பப்பிக்கு என்ன பண்ணியிருக்கணும் ஸ்விம்மிங் வந்து சொல்லி தந்திருக்கணும் அப்படி இல்லைனா அது பாலை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அந்த டக்கு என்ன பண்ணிச்சு ரொம்ப பேடாக இருந்திருக்கு அதனால் வந்து யாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பிக்கும் எடுத்துகிட்டு வந்து தரல ஸோ அந்த பால் என்னாச்சு குளத்துக்குள்ளே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போய் குளத்து உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சான் ஸோ இதை பார்த்துட்டு இந்த டைனோசர் என்ன பண்ணிச்சு பப்பியும் டாகும் ரொம்ப சண்டை போ பப்பியும் டக்கும் ரொம்ப சண்டை போட்டுட்ருக்கவும் இந்த டைனோசர் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே கேட்காமல் குளத்துக்குள்ளே விழுந்துருச்சான் ஓகேவா குளத்துக்குள்ளே விழுந்து அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துச்சான் ஓகேவா ஸோ அப்போ தான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டே என்ன பண்ணிட்டோம் சண்டை போட்டுகிட்டே ஒருத்தரோட ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துட்டோம் அப்படின்னு ஓகேவா ஸோ நம்ம சண்டை போடுறனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை கூட மறந்துடுவோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட மறந்துடுவோம் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகணும் ஸோ அதற்கெலாம் வந்து ரொம்ப பெரிய அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த டைனோசர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியா அதனால டைனோசரையும் என்ன பண்ணிச்சு அந்த டக்கு அதோட மிஸ்டேக்கை வந்து புரிஞ்சுக்கிச்சு நம்ம வந்து ரெண்டு பேருமே என்ன பண்ணலை விட்டு கொடுத்து போகலை அதனால தான் என்ன பண்ணுச்சு டைனோசரே வந்து உள்ளே போய் விழுந்து பால் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொன்னிச்சு அப்புறம் டைனோசர் வந்து நல்ல டைனோசராக இருக்கனால மூணு பேரும் என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம ஈகோ பார்க்கக்கூடாது ஸோ நீ செய் நான் செய் அப்படின்னு சொல்லக்கூடாது எப்படி இருக்கணும்னா ஒரு விட்டு கொடுத்து போகிறது இருக்கணும் ஓகேவா வீட்டில் வீட்லேயும் அந்த மாதிரி இருக்கணும் எந்த ஒரு பழக்கமுமே வீட்டிலருந்து தொடங்கணும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ வீட்டிலேருந்து இதை இந்த வீட்டிலே அம்மாவாக இருக்கட்டும் உங்கள் தம்பியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் இப்போ அவங்க வந்து உங்கள் கூட சண்டை போடுறாங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்து போகலாம் தப்பு இல்லை ஓகேவா ஸோ அதே மாதிரி விட்டு கொடுத்து போயிருந்துச்சு அந்த டக்கு வந்து விட்டு கொடுத்து போயிருந்துச்சுன்னா வந்து பப்பி கூட சண்டையே போட்டிருக்காது ஓகேவா ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெல்ப்பிங் டெண்டன்சி உதவி செய்கிறது ஸோ இவங்க ரெண்டு பேர் தானே சண்டை இருக்காங்க நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அந்த டைனோசர் என்ன பண்ணல அது பாட்டுக்கு போகல அதுவும் என்ன பண்ணுச்சு அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே குளத்துக்குள்ளே விழுந்து அந்த பாலை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம் என்னென்ன விஷயோன்னா ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹெல்பிங் டெண்டன்சி எல்லாேருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அனதர் ஒன் என்ன கற்றுக்கிட்டோம் ஈகோ ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே பார்க்கக்கூடாது எங்கேயுமே ஈகோ பார்க்கக்கூடாது ஸோ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து பழகணும் ஓகேவா ஸோ நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும்ப்பா எப்போவுமே ஸோ எப்போவுமே கொஷினிங் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கோங்க ஒரே விஷயத்த ஏன் திரும்பி திரும்பி சொல்கிறோம் அப்படின்னா ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொன்னால் தான் நம்ம மைண்டில் என்னாகும் ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில் புரியும் நம்ம மனசு வந்து அதை ஏற்றுக்கும் இல்லாட்டினா நமக்கு புரியாது எப்போவுமே கொஷின் கேட்கணும் இப்போ நம்ம சயின்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டடிங் சயின்ஸ் என்ன எதுக்காக நம்ம படிக்கிறோம் சயின்ஸில் வந்து நம்ம வந்து அனிமல்ஸ் பற்றி படிக்கிறோன்னா ஏன் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வரணும் ஓகேவா எந்த ஒரு எப்போவுமே நம்ம கொஷின் கேட்கணும் எப்போவுமே மார்க்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடாது பி ஃப்ரேங்க் மார்க் ஓரியண்டடாக நீங்கள் இருக்கவே கூடாது நிறைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கணும் ஓகேவா ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நான் வாங்கணும் அப்படின்றது ஒரு எய்மாக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும் அதில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் கற்றுக்கிட்டு நான் நிறைய என்னோடய நாலேஜை டெவலப் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஓகேவா ஸோ நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக படிங்க செகண்ட் ஒன்று மார்க்ஸ்க்காக படிங்க ஓகேவா ஸோ இது ரெண்டும் இருக்கிறப்ப தான் உங்கள் சக்ஸஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகேவா ஸோ டெய்லி படிங்க நியூஸ் பாருங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இப்போ உங்களுக்குலாம் நிறைய டைம் இருக்கும் அப்படி தானே ஸோ அந்த டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க நியூஸ் பாருங்கள் நியூஸ் பேப்பர் படிங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க யூடியூப்ஸில் போங்க டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும் எப்போவுமே யூனிக்னஸ்ன்றது வேணும் ஓகேவா ஸோ நம்ம வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக இருக்கணும் டிஃப்ரெண்ட்னு சொல்கிற விட ஸ்பெஷல் ஒன்றாக இருக்கணும் அப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஸோ யூடியூப்லலாம் போய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அனிமல்ஸ் எல்லாம் போய் போட்டு பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நிறையா வரும் அதெல்லாம் நீங்கள் நோட்ஸாக எழுதிக்கலாம் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணினீங்க நீங்கள் இன்றைக்கி டேட் போட்டுக்கலாம் இன்றைக்கி அன் எக்ஸாம்பிள் இன்றைக்கி டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு டேட் போட்டுட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன விஷயம் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டான அனிமலை பற்றி பார்த்தேனா அப்படின்றது அந்தந்த அனிமலோட என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேவா சில்ட்ரன் ஸோ இந்த மாதிரி ஒரு நோட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸ்கூலுக்கு திருப்பி வர்றச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் அந்த டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட நாலேஜை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் ஓகேவா ஓகே ஸோ நெவர் ஸ்டாப் லேர்னிங் எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது படிக்கிறத நிப்பாட்டக்கூடாது எப்போவுமே படிச்சுட்ருங்க ஓகே சில்ட்ரன் தேங்க் யூ